Hi Madan, today our video is how to choose your t-shirt in within 3 minutes. நம்ம गाइस நீங்க அத பத்தி பார்க்க போறோம். நான் உங்களுக்கு இன்னைக்கு ஒரு சில டிப்ஸ் சொல்லி தர போறேன். அத வச்சு நீங்க t-shirt செலக்ட் பண்ணீங்கன்னா உங்களோட லுக் வேற லெவல்ல இருக்கும். வாங்க டிப் நம்பர் 1 போவோம். ஃபர்ஸ்ட் டிப் நம்பர் 1 உங்களோட ஸ்லீவ். உங்களோட ஸ்லீவ் எப்பவுமே t-shirt வாங்கணும்னா அது கொஞ்சம் கீழேயே இருக்க கூடாது. அதே மாதிரி ரொம்ப மேலேயே இருக்க கூடாது. கரெக்ட் லெவலில் இருக்கணும். அப்போனா தான் டிஷர்ட்டோட அழகை கொஞ்சம் கூட்டி கொடுத்து உங்களுக்கு ரொம்பவே பியூட்டியாகவும் வெளியே காட்டும். நம்பர் டூ என்னன்னு பார்த்தீங்கன்னா அதே தான், இந்த ஸ்லீவோட லென்த் வந்து கீழே வந்து ரொம்ப லூஸாக இருக்கக்கூடாது. கரெக்டாக உங்கள் ட்ரைசிப்ஸுக்கு ஏற்ற மாதிரி இருக்கணும். ரைட். டிப் நம்பர் 3. எஸ் கைஸ், டிப் நம்பர் 3 என்னென்னா உங்களோட டிஷர்ட்டோட இந்த நெக் பகுதி பார்த்தீங்களா, அது வந்து சுருண்டு இருக்கக்கூடாது. அது கொஞ்சம் எப்படி இருக்கணும்னா கொஞ்சம் ஸ்ட்ரைட்டாகவே இந்த மாதிரி இருக்கணும். நான் வியர் பண்ணுற டிஷர்ட் பார்த்தீங்கன்னா அது வந்து கொஞ்சம் ட்ரெண்டியாக கொடுத்துருக்காங்க. இந்த டிஷர்ட்டோட அழகாக தான். ஓகே. டிப் நம்பர் 4. டிப் நம்பர் 4 என்னன்னு பார்த்தீங்கன்னா லென்த். டிஷர்ட்டோட லென்த் ரொம்ப முக்கியம் காய்ஸ். அது ரொம்ப கீழேயும் போயிடக்கூடாது, ரொம்பையும் மேலேயும் போகக்கூடாது. கரெக்ட் லெவலில் இருக்கணும். எக்ஸாம்பிள், என்னோடய சைஸ் எம்னு வச்சுக்கோங்க. நான் வந்து என்னோடய டிஷர்ட் லென்த் எனக்கு எவ்வளோ இருக்கணும்னா 28 to 27 இருக்கணும். இதுதான் எம்மோட சைஸோட லென்த்து. இதே எல்லோட லென்த்துன்னு வச்சுக்கோங்களேன், எல்லோட லென்த்தும் கொஞ்சம் வேரியேஷன் ஆகும். அதே மாதிரி எக்ஸ்எல், எல் அந்த மாதிரி பொருள்லாம். ஓகேங்களா. டிப் நம்பர் 5. ஓகேங்களா. டிப் நம்பர் 5 என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களோட ஷோல்டர் லென்த். தயவு செய்து உங்கள் ஷோல்டர் லென்த் கரெக்டாக இல்லைன்னா அந்த டிஷர்ட்டை செலக்டே பண்ணாதீங்க. அது உங்கள் லுக்கையே கெடுத்துடும், கேவலமாக ஆக்கி விட்டோம். ஓகேங்களா. அது எப்படி செலக்ட் பண்ணோன்னா உங்களோட ஷோல்டர் லென்த் இருக்கு பார்த்தீங்களா, அது வந்து மேலேயும் போகக்கூடாது, கீழேயும் வரக்கூடாது, கரெக்ட் லெவலில் இருக்கணும். இந்த மாதிரி. ஓகேங்களா. அதுக்கப்புறம் டிப் நம்பர் 6. டிப் நம்பர் 6 என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்கள் பாடிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து டிஷர்ட் செலக்ட் பண்ணணும். எப்படின்னா எக்ஸாம்பிள், இப்போ சில பேர்த்துக்கு செஸ்ட் கொஞ்சம் பெருசாக இருக்கும், சில பேர்த்துக்கு வந்து கொஞ்சம் ஒல்லியாக இருப்பாங்க, சில பேர் கொஞ்சம் பெல்லியாக இருப்பாங்க. மோஸ்ட்லி பெல்லியாக இருக்கிறவங்க வந்து டைட்டாக டிஷர்ட் போடாதீங்க, ஏன்னா அவங்க லுக்கியாக இருக்க எடுத்துடும். அவங்க கொஞ்சம் லூஸாக தான் போடணும். லூஸானா ரொம்ப லூஸாக போடாது, கொஞ்சம் லூஸாக. ஓகேங்களா. இதே கொஞ்சம் வந்து ஒல்லியாக இருக்கிறவங்க ரொம்ப டைட்டாக போட்டுறவே கூடாது, ஏன்னா அவங்க ஏற்கனவே ஒல்லியாக இருக்காங்க, ரொம்ப டைட்டாக போட்டாலே அவங்களோட லுக்கையும் கெடுத்துடும். அவங்க கொஞ்சம் லூஸாக போடணும். மீடியமாக இருக்கிறவங்க கரெக்டாக கொஞ்சம் ஃபிட்டாக போடலாம். மசுலர் பாடி உள்ளவங்க வந்து கரெக்டாக டைட்டாக போடலாம், அது அவங்களுக்கு லுக்கையே கூட்டி கொடுக்கும். அடுத்து நம்ம ஆறாவது டிப் என்னன்னு பார்த்தீங்கன்னு உங்கள் பாடி ரெக்டாங்கிளா, ட்ரையாங்கிளா, ஓவலாக பார்த்து அதுக்கேற்ற மாதிரி டிஷர்ட் செலக்ட் பண்ணணும். அதுக்கேற்ற மாதிரி டிஷர்ட் செலக்ட் பண்ணி அதுக்கேற்ற பிராண்டில் போட்டிங்கன்னா இன்னுமே கொஞ்சம் அழகாக இருக்கும், உங்களோட லுக்கையே கொஞ்சம் கூட்டி கொடுக்கும். ஓகே கைஸ். இன்னொரு விஷயம் என்னென்னா நீங்கள் வந்து ஒரு 4 கலர் டிஷர்ட்டை வந்து மெயின்டைன் பண்ணி வைக்கணும். அது என்னென்ன கலர்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பிளாக், ஒயிட், நேவி, கிரே. இந்த 4 கலருமே எல்லாருக்குமே இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாரோட ஸ்கின் டோனுக்கும் இது வந்து மேட்சாக ஆகும். ஓகேங்களா. அதே மாதிரி இந்த டிஷர்ட் போடும்போது உங்களுக்கு லுக்காகவும் லுக்காகவும் எடுத்து கொடுக்கும், ஒரு ரிச்னஸ் ஃபீலும் உங்களுக்கு கொடுக்கும். டிஷர்ட் கொஞ்சம் எடுக்கும்போது கொஞ்சம் குவாலிட்டியாக எடுங்க, கொஞ்சம் பிராண்ட்லேயும் எடுங்க. பிராண்ட் வந்து லோ லெவல்லையும் இருக்கும், ஹை லெவல்லையும் இருக்கும். உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து உங்கள் பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து சூஸ் பண்ணுங்கள். ஏன்னா டிஷர்ட் நீங்கள் வந்து எடுப்பீங்க, எடுத்துட்டு ஒரு 2 தடவை போடும்போது அதில் என்ன ஆகும்னா டிஷர்ட்டோட எலாஸ்டிசிட்டி அது வந்து போயிடும், போய் அதோட ட்ரெஸ்ஸில் வந்து நூல் உள்ள வரும். அது பார்க்க நல்லா இருக்காது பாய்ஸ், அது அட்ராக்டிவாகவும் இருக்காது. சரி, அதை வந்து அவாய்ட் பண்ணிடுங்க. ஃபேப்ரிக் வந்து ஊல், மைக்ரோ மாடல் அண்டு பூம்போ, இந்த 3 இதில் நீங்கள் செலக்ட் பண்ணலாம். இதெல்லாம் சம்மர்லேயும் வின்டர்லேயும் போடவே ரொம்ப அழகாக இருக்கும், உங்கள் லுக்கையும் கொஞ்சம் எடுத்து கொடுக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் இன்ஃபர்மேஷன் நிறைய உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன் நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டாங்க.